வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் அடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சி போகலாம். தினசரி ராசிபலம் பார்த்துட்டு இருக்கோம். இன்று நல்ல நாள், 1/12/2022. இன்றைக்கு டிசம்பர் மாதம் வியாழக்கிழமை, ஸ்ரீ சுபகிருதம் கார்த்திகை மாதம் 15ஆம் தேதி. இன்றைக்கு அஷ்டமி, மைதுளாஷ்டமி, சதி நட்சத்திரம். இந்த தினத்திலே 14 கணவனவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினத்திலே 14 கணவனவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு சுவாமிமொழி ஸ்ரீ முருகப்பெருமான் ஆட்டுக்கடா வாகனத்திலே பவனி, திருப்பரங்குன்றம் ஸ்ரீ ஆண்டவர் சேஷ வாகனத்திலே திருவீதி உலா. இன்றைக்கு நல நேரம் காலை 10:45-11:45 சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். வியாழக்கிழமை ராகுகாலம் நண்பர்கள் 1:30 முதல் 3 மணி வரை. வியாழக்கிழமை சந்திராஷ்டமியாக இருக்குன்னா ஆயுள் நட்சத்திரங்களுக்கு ராசிபலம் சுருக்கமாக பார்க்கலாமா? அன்பான மேஷம் ராசினிகளை பரிசு பாராட்டு பெறலாம், புகழ் பாராட்டக்கூடும், பெருமைகள் கூடும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாக, விருப்பங்கள் நிறைவேறும். சிறுதானியம் நமதான வியாபாரிகள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். பெரியோர் வழியிலே ஆலோசனைகள் மைத்து நடந்தால் பல காரியங்களை சாதிக்கலாம். ஆண்பான ரிஷப ராசினிகளே, கோபத்தை விட்டுவிடுங்கள், குணத்தை கை கொள்ளுங்கள், பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும், வண்டி வாணையம் அமைய காத்திருக்கிறது. வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும், விருப்பங்கள் நிறைவேறும், போக்குவரத்தால் பயன்பெற பெறலாம், மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். அன்பான மிதனம் ராசினிகளே, மென்மைகள் பலப்படும் புலப்படும், காரிய விட்டு கைகூடும், வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும், விருப்பங்கள் நிறைவேறும், போக்குவரத்தால் பயன்பெற பெறலாம், மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். அரசியல் வாய்ப்புகள் அற்புதமாக காத்திருக்கிறது. அன்பான கடகராசினிகளே, உணர்ச்சியர்கள் பாராட்டப்படும், புகழ் பாராட்டப்படும், பெருமைகள் கூடும், வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும், உடல்நலத்தில் அக்கறையாடும் நாளாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு சளி சேனஸ் பிரச்சனை ஏற்படலாம், முதுகு வலி, முழங்கால் வலி ஏற்படலாம், உரிய மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளவும். உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியம். ஆண்பான சிம்மராசினிகளே, தன வரவு கூடும், வழிபாடுகளில் பல காரியங்களை சாதிக்கலாம், ஆன்மீக ஈடுபாடுகள் ஆன்மீக ஆட்டம் கூடும், போக்குவரத்தால் பயன்பெற பெறலாம், மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். புதிய பாடப்பிரிவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது, ஆயுஷ வாய்ப்புகள் தேடிக்கொண்டிருக்கிறது, வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். ஆண்பான கணிராசினிகளே, உழைப்பு அதிகமாக இருக்கும், பலன் குறைவாக இருக்கும், மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம், வீம்பு பிரச்சனை செய்ய வேண்டாம், வீண் வாதங்கள் செய்ய வேண்டாம், அனுசரித்து சென்றால் பலகாரம் சாதிக்கலாம், போக்குவரத்தால் பயன்பெற வரலாம், உடல்நலத்திலே அது அக்கறை நாளாக இருக்கிறது. அன்பான துவராசினிகளே, லாபம் கூடும், தனலாபம் கூடும், வணிக வளம் கூடும், தகவல் பரிமாற்றம் சிறப்பாக காத்திருக்கிறது, போக்குவரத்தால் பயன்பெற வரலாம், மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம், அரசியல் வாய்ப்புகள் அற்புதமாக காத்திருக்கிறது, கால் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். அன்பான விருச்சிக ராசினிகளே, உயர்வான சுழற்படும், மனக்கசப்புகளும் மரபண போராட்டங்கள் மாறும், போக்குவரத்தால் பயன்பெற பெறலாம், மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம், வெளியூர் தகவல்கள் சாத்தியமாக, விருப்பங்கள் நிறைவேறும். செய்தித்தாள் சம்பந்தப்பட்ட வகையிலே பணியாற்றுவோர், விற்பனை செய்வோர் நல்ல முன்னேற்றம் காணலாம். டிவி துறையினர் சிறப்பான சந்திப்புகள் சுகம் கூட்ட காத்திருக்கிறது. அன்பான தனுசு ராசினிகளே, நலம் கூடும், பலம் கூடும், காரி வீட்டை கைகூடும், பெற்றோர்களை மனக்கசூல் வராமல் பார்த்துக்கொள்ளவும், பேச்சுக்களை தரம் தேவை, இரண்டம் பேசினாலும் பார்த்து பேசவும், தேவையில்லா பிரச்சனை மாற்றிக்கொள்ளவும். மறைமுக வருமானங்கள் அமைய காத்திருக்கிறது, மறைமுக எதிர்ப்புகள் குறைய காத்திருக்கிறது, போக்குவரத்தால் பயன்பெறப்படலாம். அன்பான மகர ராசினிகளே, பெருமைகள் கூடும், நட்புகள் பாராட்டப்படும், நற்செயல்களை பாராட்டப்படும், சுகமான சூழல் ஏற்பட காத்திருக்கிறது, ஆன்மீக ஈடுபாடுகளோடு ஆன்மீக நட்டம் கூடும், திருப்பணிகளை சிறப்பாக செய்யலாம், மாணவ செல்வங்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம், பிள்ளைகள் வழியிலே தொலைகள் குறைய காத்திருக்கிறது. அன்பான கும்பராசினிகளே, நன்மைகள் பலப்படும் புலப்படும், காரி வீட்டை கைகூடும், எடுத்த காலத்தை சிறப்பாக செய்வீர்கள், போக்குவரத்தால் பயன்பெற பெறலாம், மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம், வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும், அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், கூட்டுத்தொழில் குழப்பங்கள் குறைய காத்திருக்கிறது. அன்பான மீனம் ராசினிகளே, வாழ்வு ஆதாரம் சிறக்கும், வரவேண்டிய பாக்கி வசூலாகும், வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும், கடந்தொலை குறைய காத்திருக்கிறது, புதிய கடன் வாங்காமல் பார்த்துக்கொள்ளவும், அரசியல் வேகம் கூடும், யோகம் கூடும், புதிய வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது, கூட்டணிகளால் புதிய சந்திப்புகள் இடையே காத்திருக்கிறது, வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். ஆண்பானில் உங்களுக்கான சிறப்பான ஜோதிடர்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வீட்டிலே பன்னீர் மரம் வளர்த்தால் வாஸ்து தோஷம் குறையுமா நீங்குமா? மீண்டும் உங்களை நாளை சந்திக்க விரும்புவது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் அடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.